தமிழ் உறவுகளாகிய அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் ஜிடிஎன்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஜொமெட்ரிக்கல் டாலரன்சஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அதாவது சிங்கிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்னா என்ன மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்னா என்ன காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்னா என்ன இதுமாரி ஒவ்வொரு ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்முடைய வித்தியாசங்கள் என்ன அது எங்கே எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதனுடைய பர்பஸ் என்ன அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்ற இந்த நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா ரைட் ஃபீச்சர் கண்ட்ரோல் என்ன இது வந்து மூணு கம்பார்ட்மெண்ட் மூணு பாக்ஸஸ் இருக்கும் சிம்பிள் ஜோன் அதாவது சிம்பிள் ரெப்ரஸன் பண்ணக்கூடிய அல்லது சிம்பிள் வரையக்கூடிய இடம் செகண்ட் கம்பார்ட்மெண்ட் டாலரன்ஸ் ஜோனு தேர்டு கம்பார்ட்மெண்ட் ஜோன் சொல்லி மொத்தம் மூணு இந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்றது எத்தனை டைப்ஸ் இருக்கு வந்து சிங்கிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜோன்ஸ் இருக்கும் சிம்பிள் ஜோன் டாலரன்ஸ் ஜோன் டேட்டம் ஜோன் மூணு இருக்கலாம் அல்லது ரெண்டு இருக்கலாம் மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்பர் சீக்மெண்ட் லோவர் சீக்மெண்ட் அதாவது ரெண்டு சிங்கிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுமாரி சேம் சிம்பிளா இருக்கலாம் அல்லது இதுமாரி டிஃப்ரெண்ட் சிம்பிளும் இருக்கலாம் காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்னு ஒரே சிம்பிளை ஷேர் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதில் எல்லாமே மேலே இருக்கிற லேயர் அப்பர் சீக்மெண்ட்டும் கீழே இருக்கிற லேயர் வந்து பாட்டம் சீக்மெண்ட் அல்லது லோவர் சீக்மெண்ட் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ ஜென்ரலாக நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இன்ஜினியரிங் ட்ராயிங்லும் சிங்கிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸில் அல்லது காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மோர் ப்ரிசைஸாக ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மல்டிபிள் அண்ட் காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட் அப்படிங்கிறது ஜோமெண்ட்ரிக்கல் டாலரன்ஸ் சிம்பிள்

ரெண்டு கம்பார்ட்மெண்ட் அல்லது மூணு கம்பார்ட்மெண்ட் அல்லது நாலு கம்பார்ட்மெண்ட் அல்லது அஞ்சு கம்பார்ட்மெண்ட் இப்படி கூட வரலாம் இது எதை பொறுத்து மாறும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம் ஓகேங்களா அந்த ஃபீச்சர் எங்க எந்த விதமா அசம்பிள் ஆக போகுது ஏற்ற மாதிரியும் ப்ரிசிஷன் ஏற்ற மாதிரியும் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் வந்து டூ பாக்ஸ் த்ரீ பாக்ஸ் ஃபோர் பாக்ஸ் அல்லது ஃபைவ் பாக்ஸா உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் வரலாம் ஓகேங்களா

இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் ஒரு டாக் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த டாக் போது அதுல இந்த டாக்ன்ற நோஸ் எப்படி இருக்கணும் இயர்ஸ் எப்படி இருக்கணும் ஐ எப்படி இருக்கணும் ஃபீட் எப்படி இருக்கணும் ஸோ இதுதான் அந்த டாகை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் அதே மாதிரி ஒரு காம்பனண்ட் எடுத்துக்கேன் காம்பனன்ட் எடுத்துக்கும் போது டாப் பாட்டம் ஃபேஸு ஹோலு ஸ்லாட் இதெல்லாம் வந்து ஒரு ஃபீச்சர் ஓகே ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃபிரேம் அப்படின்றது என்ன இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம் எதை கண்ட்ரோல் பண்ண போறோம் ஃபீச்சர் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஃபீச்சர்ன்றது என்னது ஸ்லாட்டு ஹோலு அல்லது சர்ஃபேஸ் ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் அப்படின்றது ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ ஒரு சிங்கிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறது ஜோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோன் இப்போ இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு ஒரு பதினாலு சிம்பல்ஸ் இருக்குது அது ஃபைவ் கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த பதினாலு சிம்பிளில் எந்த ஜோமெட்ரி கேரக்டர் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோமோ அந்த சிம்பிளை நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ரைட் ஏதாவது ஒரு சிம்பிள் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் அல்லது காம்போசிட் அல்லது மல்டிபிள் வரும்போது ரெண்டு அல்லது மூணு ஜோமெட்ரிக்கல் ஃபீச்சர் சிம்பிள்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ரைட் செகண்டை நம்ம பார்க்க போகிறது டாலரன்ஸ் ஸோன் இந்த டாலரன்ஸ் ஜோனில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா

ஓகேங்களா இதே கிரீன் கலர் டாலன் சோன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயாமிட்ரு சிம்பிளோட நம்பர் இருக்கும் அப்போ இந்த டாலன் சோன் அப்படிங்கிறது டயாமிட் சிம்பிள் கொடுத்தா என்ன மீனிங் டயாமிட்ரு சிம்பிள் கொடுக்கலனா என்ன மீனிங் அப்படின்றத பாக்குறோம் ஓகேங்களா வித்வுட் டயாமிட் சிம்பிள் இப்போ இங்க பாருங்க டயக்ராம்ல சைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க ஷேப் கொடுக்கல ஷேப் கொடுக்கலனா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் அ பேரல பிளேன் அல்லது யூனிஃபார்ம் பவுண்டரின்னு அர்த்தம் ஓகேங்களா இங்க பாருங்க இங்கே வந்து சிம்பிள்ஸ் கொடுக்கல ஓகேங்களா இப்ப இதே டயாமீட்ரு சிம்பிள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு மீன் பண்ணுதுன்ற அர்த்தம் ஓகேங்களா ரைட் இப்போ இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது இங்க பாருங்க ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட்ல ஒரு லாங் எட்ஜில ஸ்ட்ரைட்னஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன மீனிங் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்னஸ் இட் மீன்ஸ் தி சர்ஃபேஸ் ஒரு பாடியினுடைய ஸ்ட்ரைட்னஸ் பத்தி இது டிஸ்கிரைப் பண்ணுது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து லென்தி ஷாப்னுடைய சர்ஃபேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இந்த பாயிண்ட் ஜீரோ த்ரீ குள்ள வேரியேஷன்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இதே சிம்பிள இப்படியும் கொடுக்கலாம் இது வந்து சர்க்குலர் ஷேப்னால இந்த சிம்பிள் இப்படி இருக்கு இதே ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் சர்ஃபேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ குள்ள வேரியேஷன்ஸ் ஆகலாம் அதாவது பேரலல் சர்ஃபேஸ் அல்லது ஒரு பேரலல் பிளேனுக்குள்ள இந்த டாலரன்ஸ் சைஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறது மீனிங் ஓகேங்களா இங்க பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஷேஃப்ட்ல லென்த்ல கொடுத்துருக்காங்க அல்லது ஒரு பாடியில கொடுத்துருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேஃப்ட்ல டயாமீட்டர்ல ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் இருக்கு இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஆக்சிஸை தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த ஆக்சிஸ் ஸ்ட்ரைட்னஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீக்குள்ள மெயின்டைன் ஆகணும்னு அர்த்தம் ஓகே ரைட் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா டயாமிட்டர் சிம்பிள் இங்க பாத்தீங்கன்னா டயாமிட்ட சிம்பிள் இல்லை அதே சர்க்குலர் ஷாஃபில் டயாமிட்டர் சிம்பிள் கொடுத்தா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் இந்த ஆக்சிஸ் சர்க்குலர் ஜோனுக்குள்ள வேரியேஷன்ஸ் ஆகலாம் ஓகேங்களா சர்க்குலர் ஜோனுக்குள்ள நம்ம அப்பு டவுன் லெப்ட் ரைட் இந்த சர்க்குலர் ஜோனுக்குள்ள இந்த ஆக்சிஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகலாம் அப்படிங்கறது அர்த்தம் ஓகேங்களா ரைட் இதே டாலரன்ஸ் ஜோன் வித் மாடிஃபயர் அப்படின்னு தான் என்ன அர்த்தம் இப்போ மாடிஃபைர்னு வரும்போது மேக்ஸிமம் மெட்டீரியல் மாடிஃபயர் லீஸ்ட் மெட்டீரியல் மாடிஃபயர் அல்லது ரிகார்ட்லஸ் ஆஃப் மாடிஃபயர்ன்றது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பார்க்காத நண்பர்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்க எம்முன்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் மாடிஃபைர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த ஷாஃப்னுடைய டயாமீட்ரு ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட் ஒன் இப்போ மேக்ஸிமம் சைஸ் என்னது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு இந்த டயாமீட்டர் வரும்போது என்னாகும் இந்த ஸ்ட்ரைட்னஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் கேன் வெரி பாயிண்ட் த்ரீ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் மேக்ஸிமம் சைஸ் போகலாம் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டிரிக்கல் ஜோன் ஓகேங்களா இந்த சிலிண்டிரிக்கல் ஜோனுக்குள்ள இந்த ஷாஃப்ட் வேரியேஷன்ஸ் ஆகலாம் இங்கே பாருங்க இங்கே டயாமீட்டர் சிம்பிள் கிடையாது அப்போ அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளாக்னு வச்சுக்கலாம் டாலரன்ஸ் வந்து பாயிண்ட் மேக்சிமெட்டிக் கண்டிஷன் ஆகும் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு வரும்போது என்னாகும் பாயிண்ட் த்ரீ இருக்கு இந்த ஃபிளாட்னஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகலாம் அப்போ இங்க வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் த டாலரன்ஸ் ஜோன் என்னது இங்க வந்து ஒரு பேரலல் பிளேன்ஸ் ஸோ இது ஒரு பிளேனு இது ஒரு பிளேன் ஓகேங்களா ஸோ அந்த மேக்சிமெட்ரிக் கண்டிஷன் கொடுக்கறதுனால என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டாலரன்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணி காம்பவுண்ட் ரிஜெக்ஷனை குறைச்சி மேக்சிமம் வந்து கிளியரன்ஸ் நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்றோம் காம்பவுண்ட் அசம்பிளிக்கு நம்ம வந்து பாஸ் பண்றோம்னு அர்த்தம் ஓகேங்களா ரைட் இது மட்டும் இல்லாம இங்க பாருங்க டயாமீட்டர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க சிலிண்டிரிக்கல் டாலரன் ஜோனுக்குள்ள பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் அல்லது பொசிஷன்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகலாம் இங்க பாருங்க டயாமீட்டர் சிம்பிள் கொடுக்கலாம் அப்ப என்ன அர்த்தம் பேரலல் பிளேனோ அல்லது யூனிஃபார்ம் பவுண்டரியோ அல்லது பேரலல் சர்ஃபேஸ்குள்ள ஒரு பொசிஷன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து வேரியேஷன் ஆகலாம்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க எஸ் அண்ட் டயாமீட்டர் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தா என்ன அர்த்தம்னா இது வந்து ஸ்பெரிக்கல் டாலரன்ஸ் ஜோன் அர்த்தம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்காங்க அப்போ இந்த ஸ்பெரிக்கல் காம்பனுடைய பொசிஷன்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஜோன்ஸ்குள்ளே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வேரியேஷன்ஸ் ஆகலாம் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா இது மட்டும் அல்லாமல் த்ரீ டி டாலரன்ஸ் ஸோன் டூ டி டாலரன்ஸ் ஜோனில் பார்த்தீங்கன்னா சம்மோர் டாலரன்ஸ் ஜோன்ஸ் ஆர் தேர் இப்போ நம்ம வந்து ஜிடிஎன்ட் வந்து ஒன்லி ஆர்த்தோகிராஃபிக் ஐசோமெட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் த்ரீ டி காம்பனண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி யூஸ் பண்ணும் போது மோர் காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ்க்கு அல்லது மோர் ப்ரிசைஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம சம்மோர் டாலரன்ஸ் ஜோன்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் டாலரன்ஸ் ஜோனு கோனிக்கல் டாலரன்ஸ் ஜோனு கான்சென்ட்ரிக் சிலிண்டிக்கல் டாலரன்ஸ் ஜோன்ஸ்லாம் இருக்கு அதே மாதிரி ஆர்டோகிராஃபிக்லி நம்ம என்ன பண்ணுறது மாதிரி கான்சென்ட்ரிக் சிலிண்டிரிக்கல் சர்க்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேசஸ்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் தேர்ட் கம்பார்ட்மெண்ட் டேட்டம் ரெஃபரன்ஸ் டேட்டம் ரெஃபரன்ஸ் அப்படின்றது என்ன பொசிஷன் தி காம்பனன்ட் ரிலேட்டிவ் டு எக்ஸ் ஒய் இஸ் அதாவது ஒரு காம்பனண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது வயசில் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க அல்லது சிஎம்எ மிஷினில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்ன மாரி பொசிஷன் பண்ண போகிறோம் காம்பனென்ட்டை அப்படின்றது தான் டேட்டம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ரைட் இந்த ப்ரைமரி செகண்டரி ட்ரெஷரின்றது இட்ஸ் ஆர்டர் ஃபஸ்ட்டு ஏ அப்படின்ற ஃபிரேமை ஃபிக்ஸ் பண்ணணும்

ரெண்டு பேட்டர்ன் ஹோல்ஸ் நான் போட போகிறேன் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் ஹோல்ஸ்க்கான ரெஃபரன்ஸு இந்த எட்ஜிலேருந்து எவ்வளோ இந்த எட்ஜிலேருந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் அது கரெக்டாக போடணும் இல்லையா இப்போ நான் என்ன பண்ணக்கூடாது இங்கே ஒரு ஹோல் போட்டுட்டு அடுத்த ஹோல் இப்படி திருப்பிடக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டில்ட் ஆயிடக்கூடாது தென் அப் அப் அண்ட் டவுனில் இருக்கக்கூடாது உட்டு ஓகேங்களா ஸோ கரெக்டாக வந்து அரிசாண்டல் எக்ஸு ஒய் இசட் லாக் ஆகணும் அப்போ எனக்கு ஒரு மூணு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது

லாக் பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து பி டேட்டம் பி இங்கிருந்து ஒரு ஹோல் இவ்வளோ தூரம் அடுத்த ஹோல் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு அப்புறம் இங்கிருந்து பாருங்க இன்னொரு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது இல்லையா டேட்டம் சி ஓகேங்களா ஸோ சியில் லாக் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ காம்பனண்ட்டு பர்ஃபெக்டாக லாக் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ கிரவுண்டு ஏ ரெஃபரன்ஸு பியிலிருந்து ஃபஸ்ட்டு ஹோலு இருந்து என்ன டிஸ்டன்ஸில் ரெண்டு ஹோலும் லொக்கேட் ஆகணும் அப்படிங்கிறத கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணலாம் ஒரு ட்ரில் பெட்டை கொண்டு வந்து கரெக்டாக நான் வந்து இந்த ஹோல்ஸையும் இந்த நான் என்ன பண்றோம் ட்ரில் பண்ணேன்னா கரெக்டாக எக்ஸாக்டா ஸ்ட்ரெய்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா அசம்பிளியும் பர்ஃபெக்டா ஆயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபீச்சர் ஓகேங்களா ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்றது பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து ஏபிசி எழுதியிருக்கிறேன் ஓகேங்களா மிஷின்ல எழுதிருக்காது அப்ப அந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வைசஸ் இருக்கும் ஸோ வைஸ்ல பாத்தீங்கன்னா ஜா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ற ஜா இருக்கும் பேஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தேரிட்டிக்கல் அல்லது ஒரு டேட்டம் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப இந்த ஏபிசின்றது இட் இஸ் ஏ தேரிட்டிக்கலி எக்ஸாக்ட் ஒரு இமேஜினரி பிளேன் தானே தவிர இது நம்ம வயசுலயோ அல்லது மிஷின்ல இருக்காது ஸோ இந்த ஏபிசின்றது மூணுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ தேரிட்டிக்கலி பர்ஃபெக்ட் இமேஜினரி பிளேன் அப்போ சிமுலேட்டர் அப்படின்றது என்னது இப்போ சிமுலேட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வால் தான் எனக்கு ஓகேங்களா ஸோ இந்த பாடி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் சிமுலேட்டர்ன்றது இதுதான் ஸோ இது ஒரு சிமுலேட்டர் இது ஒரு சிமுலேட்டர் இது வந்து சிமுலேட்டர் சிமுலேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ பிசிக்கலி அவைலபிள் ரெஃபரன்ஸ் இங்க வந்து எனக்கு இந்த கிரவுண்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இதே நீங்க மிஷின் வச்சிருந்தீங்கன்னா மிஷினுடைய பெட் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அல்லது வைஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஓகேங்களா அப்ப அது வந்து அங்க ஒரு சிமுலேட்டர் சிமுலேட்டர்ன்றது ஒரு பிசிக்கல் ரெஃபரன்ஸ் ஒரு ரியல் ரெஃபரன்ஸ் சரி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க ஓகேங்களா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இனி வரும் வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா நன்றி